ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கதா அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, உங்கள் வீடியோ கீழே இருக்க ரெட் ஆர் பிளாக் பட்டன் நம்ம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்துருக்க நியூ அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீங்களே வந்து ஒரு அவதாரை க்ரியேட் பண்ணக்கூடிய நியூ ஃபியூச்சரை வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல் விளக்கத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நார்மலாக வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாகவே இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த த்ரீ டாட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இங்கே வந்து அக்கௌண்ட்டுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா அவதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து ஷோவாயிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே கிரியேட் யுவர் அவதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து உங்களோட அவதார்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சூஸ் யுவர் ஸ்கின் டோன்ஸ், நீங்கள் கிரியேட் பண்ண போகிற அவதார் வந்து என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களுக்குரிய கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க அவதாருக்கு வந்து என்ன ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எக்கச்சக்கமான ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் கலர் என்ன கலர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கேட்கும். ஸோ உங்களோட அவதாருக்கு வந்து நீங்கள் என்ன கலரில் வந்துட்டு நீங்கள் ஹேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்க அப்படின்றது கேட்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கின் கலர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸு, அதாவது அவங்களோட அவுட்ஃபிட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு லுக் இருக்கும். ஸோ ஒரு லுக்குக்கு வந்து நீங்கள் டிசைன் வந்து டெக்கரேட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பாடி, அதாவது பாடி வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஸ்டைலிஷ் இருக்கும். ஸோ எந்த ஸ்டைலில் வந்து இருக்கணும், எவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ இது திக்னஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ கலர்ஸ், இப்போ வந்து அதோடய ஐ வந்து எந்த ஷேப்பில் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான ஐஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஐயை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேக்கப் பண்ணணும் அப்படின்னா மேக்கப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஐப்ரோ செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐப்ரோஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் வந்து உங்களோட இதில் இருந்துச்சு வரும்போது நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நோஸாக இருக்கட்டும், இல்லை வந்து லிப்ஸஸ் வந்து எப்படி இருக்கணும், இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பலதரப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எனபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து உங்களோட மவுத்ஸ் எப்படி இருக்கணும், ஃபேஸோட அமைப்பு எப்படி இருக்கணும், இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட அவதாரம் வந்து நீங்களே கிரியேஷன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து டன்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டன்ன்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுக்குறது மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அவதார் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவாக்க ஆரம்பிச்சிடும். சேவ் சேஞ்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களோட அவதாரம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இப்போ வந்துட்டு இந்த அவதாரம் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா டைரெக்டாக இங்கே வந்து க்ரியேட் த ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை செட் பண்ணும்போது கேமரா கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் தான் வந்து ஷோ ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேமரா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேலரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக வந்து அவதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க அவதாரை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஷோ பண்ணிக்கிற முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த அவதாரை வந்து இன்னும் வந்து நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு விரும்பினா கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதில் இருக்க ஏதாச்சும் ஒரு இதை வந்து நீங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை செட் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணி வந்து நீங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை வந்து செட் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.